ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா மூன் ரிலேட்டடாக, அதாவது நிலா ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பக்கம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போல்லாம் வந்துட்டு சில அனிமல்ஸ் இல்லை ஹியூமன் பீயிங்ஸே வந்துட்டு லைட்டாக அஃபெக்ட் ஆகும், நம்ம வந்துட்டு மென்டல் மாதிரி வந்துட்டு தெரியும் அப்படிலாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம்ல. பட் உண்மையிலே அது அப்படியே பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் வந்துட்டு அது வந்துட்டு உண்மை மாதிரின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு மூணு வகையாக மக்களை வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்துச்சுங்க, கரண்ட் அதாவது எலக்ட்ரிசிட்டியே இல்லாத மாதிரி வந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருப்பாங்களே, ஸோ அவங்க ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா லைட் எலக்ட்ரிசிட்டி, ஒரு லேம்ப் மட்டும் வீட்டில் வந்து ஒரு விளக்கு மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப சிட்டியில், அதாவது மெட்ரோபாலிட்டன் சென்டர் இப்போ சென்னை மாதிரி வச்சுக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மூணு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அவங்க ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து அதே மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த அதாவது தூக்கத்தில் வந்துட்டு ஆல்டர்னேட் வந்துட்டு ஆற மாதிரி வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி தூக்கத்தில் ஆல்டர் ஆகுது அந்த நிலாவை பொறுத்தும் பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக எப்படி இருக்கும், நிலா வந்துட்டு கிட்டத்தட்ட 30 நாள், அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் வந்துட்டு பௌர்ணமிலேருந்து திருப்பி அமாவாசை இருக்குது, டோட்டலாக வந்துட்டு ஒரு 30 நாள். எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 29.5 நாட்கள் வந்து ஆகும், ஓகேவா. ஸோ இந்த முழு மூன் வருதுல, அதாவது ஃபுல் மூன் பௌர்ணமி வருதுல, ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அஃபெக்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 45 60 நிமிஷம் வரைக்கும், முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டு 1 மணி நேரம் வரைக்கிட்டு அந்த தூங்குகிற டைம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து தூங்க போகிற பெட் டைமிங் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 1/2 மணி நேரம் வந்து வேரி ஆகுது. யாருக்கு வேரி ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ கரண்ட்டே சுத்தமாக இல்லாதவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு வேரி ஆகுது பார்த்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்துட்டு சுத்தமாக கரண்ட் இல்லை, அவங்களுக்கு தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது வந்து பார்த்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக எந்த இதில் பார்த்தோம்னா, அந்த பௌர்ணமி வரக்கு ஒரு 3-5 நாளைக்குள்ளே தான் வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற மூணு வந்துட்டு நம்மளோட சைக்கிளை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்ம தூங்குறதை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மூணு, அதாவது நிலா மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. பட் ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாவது சிக்னல் இல்லை வேறு ஏதாவது பிளானட் அதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளோட பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்துட்டு நம்மளை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதனால் வந்துட்டு மேபி வந்துட்டு நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த பௌர்ணமி டைம்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷனாக அதுக்கப்புறம் வந்துட்டு இதாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையிலே வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரக்ஸ், அதாவது இப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃப்ளூக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரக்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு சில பேர் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்துட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சும்மா வந்துட்டு மண்ணில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மண்ணில் போடுறது வந்து என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணிக்கு இது ஊற்றினோம்னா அது எப்படி ஆகும், அப்படியே வந்து செடிக்கு வந்து போகும், அப்போ செடி வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம் அது எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரிலேட்டடான ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து சில ஃப்ளூ அந்த காய்ச்சல்லாம் வரும்ல, சளி காய்ச்சல் இந்த சீசன் டைம்லாம் வரும்ல, ஸோ அந்த இதிலோட ட்ரக்கை வந்துட்டு எதில் அதிகமாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான கீரையில் வந்து அதிகமாக வந்துருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கீரையில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கீரையோட இலைய வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 37-38% பக்கம் வந்துட்டு க்ரோ இல்லாமல் இருக்குது, அதாவது வந்து வெயிட்டை வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ அது எப்படி வந்துட்டு என்விரான்மெண்ட் போகுதுன்னா, நம்ம வந்து தூக்கி போடுறது இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் மூலிமா ரியாக்ஷன் நடந்து வேறு ஏதாச்சும் மூலிமா தான் வந்துட்டு நம்ம மண்ணில் போடுறோம். ஸோ அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி ஊற்றுற பாரு இல்லைன்னா வந்துட்டு இந்த வேஸ்ட்லேருந்து வேஸ்ட் கிடக்குற வந்து மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழை வந்து தண்ணி அப்படியே வந்து செடிக்கெலாம் போகல. ஸோ இது மூலியமாக தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கீரைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா, இப்போ தண்ணியிலலாம் கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீர் வாழ் உயிரின் நம்ம இப்போ கடல்லலாம் வந்துட்டு எவ்வளோ உயிரினம் இருக்குது, அது பிராத்தில் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, ஏன்னா வந்து கீரையில் வந்துட்டு அந்த ட்ரக்லாம் வந்துட்டு அந்த ட்ரக்னால் அந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ்லாம் அந்த இலையில் இருக்கும். நம்ம கீரையை வந்துட்டு வேக வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற மாலிகுல் அப்படியே இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அது வேறு ஏதாச்சும் மாலிகுலாம் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த கொரோனா கோவிட்னால் வந்துட்டு நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து தெரியாமல் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது இல்லை வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொட்டுறது கரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட், அதை வந்து வேஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணாமலாம் வந்துட்டு இது பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளுக்கு தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும்போது, ஸோ வந்து நம்ம இப்போவே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக வந்து எடுத்துக்கணும்.
மூணாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு கொரோனா இருக்கா இல்லையா, அதாவது நம்மளுக்கு கோவிட் 19 வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி ஃபைன் பண்ணுறாங்க, இந்த ஆர்டிபிசிஆர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கில் என்ன நடக்குது சிம்பிளாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம கொரோனா வைரஸ்க்குன்னு அந்த ஆர்என்ஏ ஸ்ட்ரெயின் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து இன்னொரு டெக்னிக் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சும்மா வந்துட்டு ஒரு பயோசென்சர் மாதிரி, அதாவது கலர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கொரோனா வைரஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு கலர் வந்து கொடுக்கும், கொரோனா வைரஸ் இல்லைன்னா இன்னொரு கலர் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா, அதாவது கொரோனா வைரஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிபாடி வந்து ஜென்ரேட் ஆகுங்களா, ஸோ அது இருந்துச்சுன்னா அது ஒரு கலர் கொடுக்கும், அது இல்லைன்னா இன்னொரு கலர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சென்சார் வந்து டெவலப் பண்ணியாங்க. இது எது மூலிமா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பேஸ்டு, அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் மேலே உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் நடந்து கலர் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து கொரோனா வைரஸோட ஆன்டிபாடி வந்துட்டு வந்து உட்காந்துச்சுன்னா, இது ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சென்சாரு, ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வேணும்ல. ஸோ அது வந்துட்டு கொரோனா வைரஸோட ஆன்டிபாடி வந்து உட்காந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த கலர் வந்து கொடுக்குறதுல வேறு ஏதாச்சும் ஆன்டிபாடி நம்ம பாடியிலே வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இந்த பிளட்டில் வந்துட்டு கலந்துருக்கும். ஸோ அது வந்து உட்காந்து இதே மாதிரி வந்து கலர் கொடுமா பார்த்தோம்னா கிடையாது. இது ஒன்லி வந்துட்டு கொரோனா வைரஸ்க்கு மட்டும் வந்துட்டு இது இப்போ டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்துட்டு குடிசீதில் வந்துட்டு வரணும்னு வந்துட்டு நம்புகிறாங்க. ஸோ இது வந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்துட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ஆர்டிபிசிஆர்லாம் வந்துட்டு ஏன்னா பார்த்தோம்னா நிறையா ஹியூமன்ஸ் அதுக்கப்புறம் அந்த இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து எல்லாருமே வந்துட்டு காமனாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம மார்ஸ் அதாவது வந்து புதன் கிரகணம் இருக்குல்ல, புதன் பிளானட் இருக்குல்ல, ஸோ அந்த பிளானட்டில் வந்துட்டு ஒரு மினரல் இருக்குது. அந்த மினரல் வந்து நம்மளோட அண்டார்டிகா பூமியிலே வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன மினரல்னு பார்த்தோம்னா ஜரோசைட். அந்த ஜரோசைட்னா மினரல்னால் என்ன, அந்த கனிம வளங்கள் சொல்லணும்னா. ஸோ அது எதனாலலாம் உருவானது பார்த்தோம்னா, அதில் வந்துட்டு பொட்டாசியம் இருக்கும், அதுக்கப்புறம் அயன் இரும்பு இருக்கும், அதுக்கப்புறம் சல்ஃபேட் இருக்கும், முக்கியமாக வந்துட்டு வாட்டரும் வந்துட்டு அதோட சேர்ந்துருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த மினரல், ஓகேவா. ஸோ அப்போ வாட்டர் இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ வந்து மார்ஸில் அதாவது புதனில் வந்து இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, புதன்லேயும் இந்த மினரல் ஃபைன் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு புதனில் வந்துட்டு தண்ணியெலாம் இல்லைப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சில பேர்லாம் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது அடியில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா, சில பேர்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த புதனில் வந்துட்டு கண்டுபிடிச்சவாறு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு தண்ணி இருந்திருக்கும், அதுக்கு போய் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு, அதுக்கு போய் ஆவியாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இதில் என்ன சொன்னாங்கன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் கோடிக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே வந்து தண்ணி இருந்திருக்க சான்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த மினரல் வந்துட்டு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணி வந்துட்டு பேக்கெட் மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும், பேக்கெட் மாதிரி தண்ணி இருந்திருக்கும், அது வந்து இப்போ பேக்கெட்ஸ் மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மினரல் வந்துட்டு ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்துட்டு அதாவது ஃபைனலாக வந்து எது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி வந்துட்டு இருந்திருக்குது, அதோட வந்துட்டு இந்த டஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக கலந்துருக்கனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது தண்ணி இருக்கா வந்து தெரியல. ஸோ அது வந்துட்டு இந்த மினரலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மினரல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ப்ரௌனாக எல்லோவாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து சல்ஃபேட்லாம் இருக்கிறனால வந்துட்டு இது எல்லோ ப்ரௌன் அந்த இதில் தான் வந்து இருக்கும். ஏன்னா அயன் இருக்குது, அது வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு தெரியும், இரும்பு வந்து ஒரு சிவப்பு கலருமாக இருக்கும், ப்ரௌன் சிவப்பு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ சல்ஃபேட் இருக்கனால வந்து எல்லோ கலரில் இருக்கு சொல்லலாம். ஸோ இது அண்டார்டிகாவில் வந்து தரையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டருக்கு அடியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்துட்டு லைட்டாக டஸ்ட்டெல்லாம் இருக்கனால வந்துட்டு இவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி மினரல்லாம் வந்துட்டு, அது வந்து இந்த முன்னாடி வந்துட்டு ஐஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குமில்ல, ஸோ அப்போ வந்துட்டு இதோட சேர்ந்து இந்த மினரல் நிறையா எலமெண்ட்லாம் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்க சான்ஸ் அதிகம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்கே போய் என்ன நடக்குது, இல்லை வந்துட்டு அங்கே மினரல் வந்து எப்படி வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இன்னும் வந்துட்டு புரியாத ஒரு க்வெஸ்டின் வந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அண்டார்டிகாவில் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் தான், ஏன்னா வந்துட்டு இந்த மினரல் பார்த்தோம்னா பூமியிலே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கிறது இல்லை. எங்காச்சும் வந்துட்டு இந்த வேறு ஏதாச்சும் மினரல் எடுத்துகிட்டு இருக்க பாரு வந்துட்டு அங்கே இடத்துல அந்த வேஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் மழை பெஞ்சு இல்லைன்னா வந்து ஏதாச்சும் டஸ்ட்டு பட்ட இடத்துல தான் வந்துட்டு இந்த மினரல் இருக்க மாதிரி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எர்த்தில் வந்து ரொம்ப கம்மியாகவும், அதுக்கப்புறம் வந்து புதன் அதாவது வந்துட்டு புதன் கிரகத்தில் மட்டும் ஏன் வந்து மாசில் மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கும், ஸோ அதுக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியல. ஸோ நீங்கள் எங்காச்சும் படிச்சிருந்தால் இதுக்கு ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு 4 அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி வந்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் வாங்கிட்டு இருந்து பாய் பாய்.